இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டடான ஒரு டாபிக் பார்க்க போறோம். How to overcome negativity to positivity. நான் நெகட்டிவிட்டியை எப்படி பாசிட்டிவிட்டியா ஓவர்கம் பண்ண போனேன் அப்படிங்கிறதா உங்க மத்தியில நான் சொல்லப்பேன். ஹவ், ஏன்னா நிறைய பேர் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு நெகட்டிவ் வேணாம், ஏன்னா நானுமே அப்படி நினைக்கிறேன்னா எனக்கு ஒரு நெகட்டிவ் வந்துச்சுன்னா ஏன்னு தெரியாம பண்ணுவேன். பட் எனக்கு அதை பத்தி நிறைய பேர் எக்ஸாம்பிள் சொன்னாங்க. இது ஆனா உருவாக்குன ஒரு விஷயம் இல்ல, நிறைய பேர் எக்ஸாம்பிள் சொன்னாங்க ஏன் இப்படி இருக்கக்கூடாது, ஏன் அப்படி இருக்கக்கூடாது. நிறைய பேர் எக்ஸாம்பிள் சொல்றாங்க, என்னோட பிரதரா இருக்கும், என்னோட மோரல் சப்போர்ட் சார் இருக்கும், இதெல்லாம் சொன்னாங்க. அதை வச்சுதான் நான் உங்களுக்கும் சொல்லப்படுறேன். ஏன்னா இது ஒரு எனக்கு உங்கள்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும் தோணுச்சு. ஏன்னா நான் அதை அனுபவப்பட்டதுனால இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஏதாவது உங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டி நடந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்றோம் அப்படின்னா நமக்கு நெகட்டிவிட்டி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதே நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், யோசிச்சுட்டு இருப்போம். பட் நெகட்டிவிட்டிய எப்படி பாசிட்டிவிட்டியா ஓவர்கம் பண்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம யோசிக்க மாட்டோம். ஒரு விஷயம் நடந்துச்சா நெகட்டிவா அதை பத்தி தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அது பின்னாடியே ஓடிட்டு இருக்கோம். ஸோ அது பின்னாடி ஓடக்கூடாது அப்படிங்கிறதான். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா ட்ரேடிங்குமே இது சாத்தியமானது. ஏன்னா ஆக்சுவலி போன வீக் நம்ம பிரதர் வந்திருந்தாரு, நான் அவருக்கு இந்த விஷயத்த சொன்னேன். பிரதர் பேரு பழனி உலக நாட்டன். அவங்கள்ட்ட பேசும்போது இடத்துல வந்துட்டு நிறைய பேர் சொன்ன விஷயம் இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னாவே நிறைய பேர் நெகட்டிவா சொல்றாங்க ப்ரோ, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னாவே நெகட்டிவா சொல்றாங்க ப்ரோ, நாங்க பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் கேட்கிறேன். அது நான் ஒரே விஷயம் தான் சொல்றாங்க, நெகட்டிவ் எக்ஸ்பெக்ட் பண்றது கண்டிப்பா நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா நீங்க அந்த நெகட்டிவா ஃபீல் பண்ணீங்களா? எஸ் ஃபீல் பண்ணா நீங்க கரெக்டா பண்ணி அதை ஃபீல் பண்ணினீங்கன்னா ஓகே, அக்செப்டபிள். எதுவுமே தெரியாம அந்த நெகட்டிவ் ஃபீல் பண்றது நாட் அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தெளிவா நான் சொல்லிருந்தேன் சரிங்களா. அப்போ இவங்க நெகட்டிவ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணும் போது, நெகட்டிவ ஸ்ப்ரெட் பண்ணும் போது எல்லாருமே அந்த இடத்துல என்ன ஆகும், அஃபெக்ட் ஆகணும். நிறைய பேர் இதை பாக்காதீங்க இதை பாருங்க, நிறைய பேர் என்ன சொல்லிருக்காங்க, பிரைஸ் ஆக்சன் நெகட்டிவிட்டியா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, பிரைஸ் ஆக்சன் நெகட்டிவா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் எஸ்எம்சிய பாசிட்டிவா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாமே ஒண்ணுங்கிறது தெரியல, என்ன ப்ரோ? அதாவது பிரைஸ் ஆக்சனுக்கு ப்ராப்பரான மீனிங் தெரியாதவங்க இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. இப்போ நம்ம சொல்றதுதான் நம்ம எதுக்கு எல்லாமே வந்து அதே தான். ஆனா பிரைஸ் ஆக்சன் என்னன்னு தெரியாம அதை பத்தி குறை சொல்ற மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால எனக்கு பிரைஸ் ஆக்சன் வந்து பிடிக்கல ப்ரோ. சி நல்லா நம்ம கொஞ்சம் வி ஆர் அ பிரைஸ் ஆக்சன் ட்ரேடர்ஸ். அவங்க எஸ்எம்சி ட்ரேடர்ஸ் 1:10 போட்டாலும் பிரைஸ் ஆக்சன் ட்ரேடர்ஸ் ஆகியும் 1:10 இல்ல 1:30 வரைக்கும் என்ன பண்ண முடியும், ரிஸ்க் ரிவார்டு எடுக்க முடியும். பிகாஸ் ஆஃப் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்டிங் த மார்க்கெட் மொமெண்டம். மார்க்கெட்டோட மொமெண்டம்னா எந்த இடத்துல என்ன பண்ணுங்க எங்கன்னா போங்களேன். உங்களுக்கு மார்க்கெட்டோட மொமெண்டம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களால என்ன பண்ண முடியும். இப்ப நம்ம மார்க்கெட்டோட மொமெண்டம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க, மார்க்கெட்டோட மூவ் எந்த இடத்துல இருக்கு, எந்த டைரக்ஷன் நோக்கி போக போறே அந்த மூவை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அந்த மூவை பண்ணிடுவோம். மற்ற எல்லாமே ஒரு அடிஸ்ட கான்செப்ட்டுங்க. மற்றது எல்லாமே என்னது, நெக்ஸ்ட் லெவல் அடிஷ்னல் லெவல் கன்ஃபர்மேஷன் தான். அச்சா கன்ஃபர்மேஷன். பட் மார்க்கெட்டோட மொமெண்டம், எனக்கு மார்க்கெட் மேலே போகப்படா மார்க்கெட் கீழே வரப்போறான்னு தெரிஞ்சாதானே நான் அங்கே அடுத்த லெவலுக்கு போவேன். எங்கே மேலே போகப்போறே எங்கே கீழே வரப்போறே அதுக்கு எங்கே கன்ஃபர்மேஷன் இருக்கணும், என்ன கன்ஃபர்மேஷன் வந்தால் ட்ரேட் எடுக்கலாம், இதுதானே எல்லாமே பார்க்கும். ஏன் மேலே போகணும் ஏன் கீழே வரணும். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தாங்க ரைட் ஆக்ஷனு. ஆனால் அதை தவறாக சித்தரிச்சு இது பண்ணாதீங்க அது பண்ணாங்க. சரி யாரு என்ன சொன்னாலும் சரி உங்கள் மைண்ட் நீங்கள் கேட்டாங்க. இப்போ நீங்கள் எல்லாருமே ஒரு நல்ல சக்ஸஸ் ரேட்டில் இருக்கீங்க, அதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும் முடியுதா இல்லையா? ஒரு ஃபீல் பண்ண முடியுதுல்ல, கண்டிப்பாக முடியுதுல்ல. ஆனால் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால நம்மளோட மைண்ட் செட் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு குழப்பத்துக்குள்ளே போயிடும். இந்த குழப்பத்துக்குள்ளே போயிருந்தாலும் நீங்கள் என்னன்னா இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருந்தாலும் உங்களால் என்ன பண்ண முடியாது, சக்ஸஸ் பண்ண முடியாது. நான் இவ்வளோ ஒர்க் போட்ட எஃபோர்ட் எல்லாமே என்ன ஆயிடும், ஃபெயில். நீங்கள் ஒர்க் போட்ட எல்லாமே என்ன ஆயிடும், ஃபெயில் ஆகிடும். அப்போ யாரு என்ன விஷயம் சொன்னாலும் நான் இதுல தான் ஸ்ட்ராங்காக இருக்கப்பேன், நான் இந்த விஷயத்தை பண்ணுவேன். நீ 1000 ஸ்ட்ராட்டஜி கொண்டு வா, 1000 விஷயம் கொண்டு வா, நான் இந்த இடத்துல தான் ஸ்ட்ராட்டஜி. மார்க்கெட்டோட மூவை வச்சு தான் நான் என்னோட டேரக்ஷன் சூஸ். சரி மார்க்கெட்டோட மூவை வச்சு பண்ணீங்கன்னா 10 பேர்ல கண்டிப்பாக 2 பேர் தான் லாஸ் ஆகும். ஏன்னா மார்க்கெட்டோட மூவில் ஒரு ஸ்டாப் லாஸ் வந்துச்சு அப்படின்னா நல்லா நம்புங்க, ஒரு ஸ்டாப் லாஸ் அடிச்சுன்னா அந்த மூவை நம்ம மாட்டிடுவோம். உண்மை தானே அப்போ நமக்கு லாஸ் ஆக போகிறா. வைக்க போகிற ரிஸ்க் ரிவார்ட் மினிமம் 1:2, மேக்சிமம் 1:10 அடிச்சிருக்கோம், 1:20 அடிச்சிருக்கோம். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் தட், ஓகேங்களா? அப்போது அந்த இடத்துல நீங்கள் வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். யார் என்ன சொன்னால் சரி, நெகட்டிவாக சொன்னால் சரி, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேவா? உங்களுக்கு அதே மாதிரி ஒரு ட்ரேட் லாஸ் ஆயிடுச்சா அதை நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க.
ஸ்டே லாஸ் ஆச்சுன்னா ஏதோ ஒரு ரீசனுக்காக லாஸ் ஆயிருக்கு, ஒரு ரீசனுக்காக லாஸ் ஆயிருக்கு. அது ஏன் லாஸ் ஆச்சு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக என்ன ஆயிருக்கு, லாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்க ஃபீல் பண்ணுங்க. ஏதோ நான் ஒரு விஷயத்த கத்துக்க போறேன், இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்த மார்க்கெட் எனக்கு சொல்ல வருது, நான் ஏதோ ஒரு விஷயத்த இங்க விட்டுட்டேன், ஏதோ ஒரு விஷயத்த நான் மறந்துட்டேன், அத மார்க்கெட் எனக்கு என்ன பண்ணுது, கத்து கொடுக்குது அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணுங்க, ஃபீல் பண்ணுங்க. அதனால லாஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே உடஞ்சி போய் உட்காரது கிடையாது. நான் ஏன் இங்க லாஸ் பண்ணேன், லாஸ் பண்ண கண்டுபிடிங்க, ஒரு நோட் புக்ல எழுதுங்க, எழுதி அப்படியே ஒரு செவத்துல ஒட்டி வச்சு அதை பார்க்க பார்க்க அது ஞாபகம் வரும். நான் இந்த தப்ப பண்ண கூடாது, இந்த தப்ப என்ன பண்ண கூடாது, பண்ணவே கூடாது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க என்ன பண்ணீங்களோ புரிஞ்சுக்கிறீங்களா. ஸோ அப்போ வி வாண்ட் இக்னோர் நெகட்டிவிட்டிஸ், நெகட்டிவிட்டிஸ்லேருந்து இக்னோர் பண்ண கற்றுக்கணும். ஏன்னா நிறையா பேர் பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னன்னா, எனக்கு ஒரு சின்ன லாஸ் வந்தால் கூட ஐயையோ லாஸ் ஆகுது, ஒன்றும் நாங்கள் ஓப்பனாக 10 தேதி இருக்கோமா, அந்த மாதம் ஃபுல்லாக எனக்கு லாஸ் வருதா, லேர்னிங் லாஸ் வருதா, லேர்னிங் லாஸ் வந்தால் கூட பாருங்க, நானும் லாஸ்ல இருந்தேன், லாஸ் 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 ஐ ஹவ் டு ஃபேஸ் தன் மோர் தன் லாஸ் ஐ ஹவ் டு பி அச்சீவ் லாஸ் இருக்கும் தான். இப்போ கூட எனக்கு 3 வாரத்துக்கு முன்னாடி நான் லாஸ் ஆனேன், அதை உங்ககிட்ட சொன்னேன். டிபெண்ட்ஸ் அப்பா இட்ஸ் நெசசரி. ஸோ நிறையா மென்டர்ஸ் இருக்காங்க, நான் ப்ராஃபிட்டை மட்டும் தான் நம்ம லாஸை காமிக்கணும், பட் லாஸுங்கிறது ஒரு பார்ட், அந்த மாதிரி காமிச்சா மக்களோட மைண்டை ஈஸியாக மாற்ற முடியும், பட் அப்படி கிடையாது. ஸோ இக்னோர் நெகட்டிவிட்டிஸ், இக்னோர் நெகட்டிவிட்டிஸ். இந்த விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டிய கட்டாயம், அது நம்ம லைஃபுக்குமே பொருந்தும். ஆக்சுவலி என்னோட பிரதர் தான் எனக்கு அந்த விஷயத்தை சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு ஆக்சுவலி நான் நியூ கார் வாங்க போனேன், ஓகேங்களா. நியூ கார் வாங்க போகும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்குறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு ஆன் பண்ணி ஸோ இவ்வளோலாம் கொடுத்து அமௌண்ட்டு கொடுத்து ரொம்ப பிடிச்சி போய் நம்ம கார் வாங்க போனேன். கார் டெலிவரி ஆகுது, எனக்கு கார் வந்து டெலிவரி ஆகுது 4 டேஸுக்கு முன்னாடி, ஹேண்டில் ஃப்ராக்சர் ஆகுது. அப்போ என்னோட மனசளவில் நான் என்ன பண்ணேன்னா நொந்து போனேன், ஏன்னா எனக்கு புதுசாக வாங்க போனேன், நம்மளால் ஓட்ட முடியாமல் போயிடுச்சு. அப்போ என் மனசு நெகட்டிவாக ஃபீல் பண்ணிச்சு. அப்போ தான் என்னோட பிரதர் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நசீர் நீ ஏன் அப்படி ஃபீல் பண்ணுற, திங்க் பாசிட்டிவ். என்னன்னா மேபி ஏதோ ஒரு ரீசனுக்காக தள்ளி போயிருக்கு, என்னன்னா கார் வாங்கின புதுசில் ஆர்வம் போலாத நீ வேகமாக போய் இங்கே அவர் போய் மாட்டிக்கிட்டு நிற்கிறதுக்கு ஏதோ ஆண்டவனாக பார்த்து உன்னை தடுத்து நிறுத்தான், நீ கொஞ்சம் பொறுமையாயிரு, ஸ்டேபிள் ஆயிரு. அதுமாரி கல்லடிப்பட்டாலும் கண்ணடிப்படக்கூடாதுபாங்க. சும்மா நான் என்ன நினச்சேன்னா வீலாகிங்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிடணும், ஷூட்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிடணும். ஸோ ஓகே வேற மாதிரி ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு மேபி காட் அதுக்காக கூட என்ன பண்ணிடலாம், அது நீ பண்ணாத, ஏன்னா ஏற்கனவே நீ அடி வாங்கிக்கிட்டு இருக்க, இது பண்ணி இன்னும் நீ அடி வாங்காத, அதனால இதை பண்ணாதன்னு சொல்லிட்டு கூட தடுத்துக்கலாம். திங்க் பாசிட்டிவ். ஏதோ ஒரு விஷயம் தள்ளி போகுது அப்படின்னா அதை நெகட்டிவாக திங்க் பண்ணாம என்ன பண்ணுவோம், பாசிட்டிவாக திங்க் பண்ணிப்போமே. இப்படியே நினைக்கலாம்ல, நெகட்டிவாக தான் நினைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைல்ல, பாசிட்டிவாகவும் திங்க் பண்ணலாம்ல. ஸோ அப்படி பாசிட்டிவாக திங்க் பண்ணால் ஓகே வெல் சிம்பிள், இப்போ நான் கார் ஓட்டிகிட்டு தான் இருக்கேன், ஸோ தட்ஸ் இட், ஓட்ட முடியாது இல்லை, ஓட்டிட்டு தான் இருக்கா, ஜாலியாக இருக்கான், ஆனால் கார் எடுக்க முடியல, கார் ஓட்டிட்டு தான் கார் எடுத்தேன். ஸோ அந்த அதே என்னால் நேரம் முடிஞ்சு, ஆனால் என்ன வீலாக்கு எடுக்க முடியல அவ்வளோதான், பட் அதுக்கிட்ட மூவ்மெண்ட்டும் பண்ண முடியல. அண்ட் தென் இன்னொரு விஷயங்கள் கூட ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார், ஏதோ இந்த இல்லை கூட ஒரு விஷயம் ஒரு விஷயம் உனக்கு தள்ளி போகுது அப்படின்னா, இந்த புனே ஆக்சிடென்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு பெரிய ட்ரெயின் ஆக்சிடென்ட், ட்ரெயினை மிஸ் பண்ணப்ப நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆஹா போச்சுடா மிஸ் பண்ணுறோம், ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டில் ஊருக்கு போகணும், ட்ரெயினை மிஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க தப்பிச்சுன்னா, ஆக்சிடென்ட் முன்னாடி எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, ஆக்சிடென்ட் பின்னாடி எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ மேபி அவங்கள வந்து தடுத்து இருக்காங்க, காட் என்ன பண்ணியிருக்காங்க, வேணாம் உனக்கு இது டைம் கிடையாது, மேபி இருக்கலாம்ல. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் தானே. ஸோ இது எல்லாமே வந்து அப்போ எனக்கு ஒரு நெகட்டிவாக ஒரு விஷயம் நடக்குது, எனக்கு ஒரு விஷயம் தள்ளி போகுது, ட்ரேட் என்ட்ரி கிடைக்கலன்னா விட்டுருங்க, ஸோ நான் பை எடுக்கணும் செல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மைண்டை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கங்க. ஸோ என்னோட ஒரே ஒரு டாட் என்ன அப்படின்னா, யூ வாண்ட் டு பி கண்ட்ரோல் யுவர் மைண்ட், எனக்கு கிடைச்சா எடுப்பேன், கிடைக்கலையா என்ன பண்ணிடுவேன், இக்னோர் பண்ணிடுவேன். இதில் மட்டும் நீங்கள் தெளிவாதீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் வேற லெவலில் சக்ஸஸ் பண்ண சிம்பிள். அப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்மளுடைய லைஃப்பும் சரி ட்ரேடும் சரி ஒரு விஷயத்தில் திங்க் ஆகுது, லைஃப்பும் சரி ட்ரேடும் சரி லைஃப் சிங்க் ஆகுது. அந்த சிங்கிங்கை நம்ம எக்வலைஸ் பண்ணும்போது தான் நம்மளோட சக்ஸஸ் அப்படிங்கிறது என்ன ஆகுது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, பெரிய பெரிய பிராண்டோட ஓனர்ஸ் டாட்டா அம்பானி அடானி எல்லாரையும் யோசிச்சு பாருங்க, அவங்களாம் பிஸ்னஸ் பண்ணணும்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள்,
So they need to execute slowly, slowly, slowly. Otherwise, now currently they are the billionaires. அப்போ நம்மளும் ஒரு இடத்துல சக்சஸ்ஃபுல் நம்ம பில்லியனர் ஆகணும் நம்ம பில்லியனர் ஆகணும் பட் ஐ வாண்ட் டு பி செட்டில்டு மை லைஃப் ஐ வாண்ட் டு பி ஹாப்பி வித் மை லைஃப் அதுக்கு நம்ம சக்சஸ் பண்ண போகிறோம் ஆனால் அந்த சக்சஸ் உடனே வரங்கிற திங்கிங்கும் உங்களுக்கு வேணும் ஒரு பர்சனுக்கு ஒரு சக்சஸ் வர போனால் இட்ஸ் டேக்கிங் தட் டைம்